புதுச்சேரி வில்லியனூர் அருகே அனந்தபுரம் பாரதி வீதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன் இவரது மனைவி கலையரசி இவர்களுக்கு ராஜசேகரன் என்ற மகன் உள்ளார் தம்பதியர் கூலி வேலை செய்து வரும் நிலையில் ராஜேந்திரனுக்கு குடிப்பழக்கம் இருந்ததால் அடிக்கடி குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்து மனைவியிடம் தகராறு செய்வது வழக்கமாய் வைத்திருந்தார் இதனிடையே அதிகாலை நான்கு மணிக்கு மது அருந்த பணம் இல்லாததால் ராஜேந்திரனுக்கு மன அழுத்தம் அதிகமாகி உள்ளது இதையடுத்து பித்து பிடித்தவர் போல் வீட்டில் இருந்திருக்கிறார் மகன் ராஜசேகரன் வெளியில் மாடு பிடித்து கட்டுவதற்கு சென்றுவிட்ட நிலையில் வீட்டில் வீட்டில் கணவன் மனைவி இருவரும் இருந்துள்ளனர் பின்னர் சிறிது நேரம் கழித்து ராஜசேகர் வீட்டிற்கு வந்தபோது அவரது தாயார் கலையரசி வீட்டில் படுத்த நிலையில் பிணமாக கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் அவர் கூச்சலிடவே அக்கம் பக்கத்தினர் வந்து விசாரித்துள்ளனர் அப்போது ராஜேந்திரன் குடிக்க பணம் கேட்டபோது கலையரசி தர மறுத்ததால் விரக்தியில் கலையரசியை பிடித்து தள்ளியுள்ளார் அப்போது அருகிலிருந்து அலமாரியில் கலையரசியின் பின்பக்க தலை மோதி கீழே விழுந்து இறந்துவிட்டதாக ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் உடனே இதுபற்றி வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த இன்ஸ்பெக்டர் வேலையன் தலைமையிலான போலீசார் கலையரசியின் உடலை மீட்டு கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் இது சம்பந்தமாக மகன் ராஜேந்திரன் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து கணவன் ராஜசேகரனை கைது செய்து சிறையில் அடைத்தனர்